நான் 9 மணி நின்னாங்க 9 மணி நின்னு உன்ன டிடி கேம் வெளிய வரோம் இப்போ நைட் ஃபுல்லா சாடவங்கள 10 வந்துறாங்க இப்போ நாங்க டிக்கெட் எல்லாம் வெளிய வரோம் அதெல்லாம் கேக்கும் போது அவ்வளவு பேர் 2000 பேர் 3000 பேர் நிக்கறாங்க அவ்வளவு பேர் ஏமா வந்து வெளிய வரணும்ல அவ டிக்கெட் இஷ்யூ பண்ணாங்க அதுக்கு அப்புறம் டிக்கெட் இஷ்யூ பண்ணவே இல்ல கேட்டதுக்கு இல்லன்னு சொல்லி அடிக்குறாங்க போலீஸ் சொல்லணும் இவ்வளவு டிக்கெட் இருக்கு இவ்வளவு தான் கொடுக்க முடியும் அப்படி சொல்லணும்ல அவ்வளவு வெகில் நிக்க வச்சு இப்போ டிக்கெட்லயே இல்லன்னு வெளிய அம்பறாங்க சைட் காலா இல்ல ப்ரோ டென்ஷனா இருக்கு ப்ரோ 10 மணி நேர கிட்ட இருக்கு ப்ரோ இங்க நின்னுறோம் இப்போதான் கடச்சது ப்ராப்பர் ஆர்கனைசேஷன் இல்ல சுத்தமா இங்க வந்து டிக்கெட் வாங்க யாருமே மேட்ச் பார்க்க வந்ததே கிடையாது எல்லாரும் வந்து மத்தவங்களுக்காக நிக்கிறவங்க தான் கண்டி யாருக்குமே என்ன டீமுக்கு மேட்ச் நடக்குது கூட யாருக்குமே தெரியாது அப்படி வந்து நிக்கிறோம் மும்பைன்னு சொன்ன ஒருத்தாங்க நின்னுட்டு சரி நாலு சென்னை பிளேயர் சொல்லிட்டானா தெரியல அவனுக்கு மும்பை கேப்டன் சச்சின் டெண்டுல்கர்னு பேசிட்டு இருக்காங்க இன்னமும் அந்த மாதிரி கியூலா இருக்கு வயசானவங்க அதெல்லாம் வந்து கூலிக்காக வந்து நிக்கிறாங்க அவங்களுக்கு 500 கிடைக்கும் சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது எப்படின்னா நாங்களாம் டிக்கெட் வாங்குறது ரெண்டே மேட்சுக்கு 2 மணிக்கு வந்தோம் ப்ரோ அதுக்கே எங்களுக்கு பின்னாடி டிக்கெட் கிடைச்சிது 10 மணிக்கு வரும் ஓவரால் 2000 கூட சேல் பண்ணிருக்க மாட்டாங்க இல்லன்னு சொல்லி அனுப்புறாங்க ப்ரோ அப்ப எதுக்கு ப்ரோ போகணும் அப்படி பிளாக் ரேங்க்லாம் பிளாக் ரேங்க் சொல்லிட்டு போயிடலாம் இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சிடலாம் நைட் 10 மணிலேருந்து வெயிட் பண்ணி எதுக்கு ப்ரோ இப்போ 14.5 hours வெயிட் பண்ணிருக்கோம் ப்ரோ டிக்கெட் இல்லை அவங்க ஈஸியாக சொல்லி அனுப்புறாங்க ஸோ ஆக்சுவலி வந்து நான் போன மேட்ச் எல்எஸ்ஜிக்கு வந்தேன் ஸோ அப்போ வரும்போது எனக்கு அவ்வளோ ஒன்றும் பெரிய க்ரௌடாக தெரியல பட் இன்னைக்கு வந்து பார்க்குறேன் க்ரௌடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு நிற்கிறது கூட முடியல அதுவும் லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேரும் ஒரே க்ரௌடில் போட்டாங்க ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்துச்சு ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து டிக்கெட் வாங்கிட்டு போக முடியல எல்லாம் வந்து ஒரு அறிகுறியாக வந்து அங்கே பாருங்கள் க்ரௌடு நீங்களே தெரியும் எத்தனை பேர் நின்றுருக்காங்கன்னு ஸோ உண்மையாக முடியல ஸோ ஒரு கியூ வந்து தனியாக செப்பரேட் ஒரு 2-3 கியூ வச்சா நல்லாயிருக்கும் நல்லா எல்லோரும் பீஸ்ஃபுல்லாக வந்து வாங்கிட்டு போகலாம் இல்லை ப்ரோ நைட் 1 o'clockலேருந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை கிடைக்கல லாஸ்ட்டு நல்லா அடி தடி காலெலாம் நல்லா நல்லா டேமேஜ் பண்ணாங்க 1 o'clockலேருந்து நிற்கிறோம் தூங்கலை சாப்பாடு எல்லாம் ஒன்றும் இல்லை அது உள்ள தண்ணி மட்டும் தான் வருது நான் கிடைக்கல நாங்கள் 5 பேர் வந்தோம் 10 டிக்கெட் பர் 2 டிக்கெட்ஸ் தான் பட் ஆனால் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு 1500 டிக்கெட் கூட எடுத்துருக்க மாட்டாங்க 60,000 டிக்கெட்ஸ் இருக்குதுன்னாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஃபுல்லாக மேனேஜ்மெண்ட் இந்த விஐபி அதில் தான் போயிருக்குது யாருக்கும் வரல நம்மளுக்கு யாருக்கும் வரல அங்கே இருக்கிறவங்க ஒரு 2000 பேர் வந்திருக்காங்கன்னா ஒரு 200-300 தான் டிக்கெட்ஸ் வாங்கியிருப்பாங்க வேறு யாருமே வாங்கல பிளாக்ல வைக்கிறாங்களா இல்லை மேனேஜ்மெண்ட் உள்ளே செட்டிங் பண்ணி ஏற்றுறாங்களா அது நம்மளுக்கு தெரில ஆனால் சிக்கமாக நல்லா நிற்க விட்டாங்க 14 hours நின்றுருக்கோம் நைட்டு 11 மணிலேருந்து இப்போ வரைக்கும் டிக்கெட் நின்றுருக்கோம் இப்போ தான் கிடச்சிருக்கு டிக்கெட் கையில் இங்கே 2000 டிக்கெட் கிடைக்கும் நினச்சோம் 2000 டிக்கெட் தான் வந்து வாங்கியிருக்கோம் ஆனால் அதுக்கே முடியல வீட்டுக்கு உடனே போனோம் கிடைக்கல ஃபஸ்ட்டு 300 பேருக்கு கொடுத்துட்டே 2 டிக்கெட் ஓவர்ன்ட்டாங்க அதுக்கப்புறம் வந்தாலும் 2 டிக்கெட் தான் கொடுத்துட்ருக்கோம் இங்கே பாதி பேர் பாவம் 500 கம்மியாக எடுத்துகிட்டு போயிட்டு 500 எங்கே விட்ரா பண்ண முடியுமான்னு தேடிட்டு இருக்காங்க வெறும் கேஷ் தான் ஜிபே கிடையாது கார்டு கிடையாது எதுவுமே கிடையாது வெறும் கேஷ் தான் 2000 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ 2 டிக்கெட்டுக்கு 4000 ஆக்சுவலான 5000 ஆகிடும் ஸோ 1000 யாருக்கும் கிடைக்கும் தேடிட்டுருக்காங்க தெரிஞ்சவங்க அங்கே தேடிட்டு இருக்காங்க பாவம் 10 டிக்கெட் கிடைக்கிறதுக்குள்ள தாவு தீர்ந்துருச்சு இல்லை நான் 500 டிக்கெட் நான் இல்லை சீட்டிங் தானே ஃபுல்லாக இது சீட்டிங் தானே இது இப்போ 15 எல்லாம் பிளாக் ஓட்டுவாங்க அவ்வளோ பேரும் பிளாக் ஓட்டுவாங்க டிக்கெட் எல்லாம் ஃபுல்லாக நிற்க நான் தப்பு நினைக்க மாட்டேங்கல கிரிக்கெட் பேரில் டோன்ட் மேக் அவர் இண்டியன் சைட் ஃபுல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஐபிஎல் ஐ நோ வாட் ஓ யூ கேன் டாக் டோனி ஆர் டீச் அண்ட் எவ்ரி திங் பட் சி ஹவு பீப்பிள் ஆர் சஃபரிங் ஃபார் எஸ்டர் நைட் அண்ட் டுடே செல்ஃப் நீங்களே பாருங்கள் மீடியா சார் யாருமே வரல செகண்டரி போலீஸ் பீப்பிள் நம்ம மிருகத்தனமாக நடத்துகிறாங்க வி ஆர் இன் இண்டியா வி ஹவ் ஹியூமன் ரைட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ட்ரை டு அவாய்ட் திஸ் ஒன் ரைட் இந்த 8 மீட்டர்ஸ் தள்ளி தான் நின்றுருந்தோம் ஓகேவா அங்கேருந்து இங்கே பாதி டிஸ்டன்ஸ் வரத்துக்குள்ளே 2000 டிக்கெட் காலி அடிச்சுன்றாங்க அது எப்படி அவ்வளோ அவ்வளோ சீட்ஸ் இருக்குது எப்படி காலி ஆச்சுன்னு நினைக்கிற எப்படி காலி ஆகும் நாங்கள் வந்து 500 கூட நின்றுக்க மாட்டோம் நாங்கள் நிற்க நாங்கள் நின்றப்போ அதுக்குள்ளே 2000 டிக்கெட் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க எப்படி ஃபேன்ஸ் தான் ஃபேன்ஸ் இங்கே இருக்கும் இவங்களா குட்டி குட்டி இத்தனை ஒரு தௌலு உண்டு பாயிண்ட் வைஸ் பசங்களாம் நிற்கிறானுங்க மாதிரி அந்த மாதிரி அமிச்சு காசு கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி நாங்களாக டிக்கெட் வாங்குறது இதெல்லாமும் காப்ரேட் பண்ணுறது தான் கரெக்டாக இதெல்லாமே காப்ரேட் பண்ணுறது தான் அப்புறம் நாங்கள் எப்படி டிக்கெட் வாங்குறது இப்போ ஜென்த்தில் எல்லாம் கைகாலாம் வச்சு நாங்கள் எல்லாம் ஆசைப்பட்டு வரோம் டிக்கெட் இல்லைன்னு வெளியே அனுப்புகிறாங்க எல்லாருமே முக்கியமாக போலீஸ் சரியா இல்லை அந்த இடத்துல எங்கேயுமே கரெக்டாக இது கட்டை எதுவும் போடலை ப்ளஸ் வந்து நிறைய பூந்தாங்க அது எதுவுமே பார்க்கல இவங்க ஃபுல்லாக உள்ளே எடுத்து அவங்களே விற்றுக்கிறதுக்கு எதுக்கு பப்ளிக்கு கொடுக்கணும் பின்னாடி போ அதுக்கப்புறம் டிக்கெட் வீட்டுக்கு போன்றாங்க தேவையில்லாதான் சும்மா இருக்காங்க எக்ஸாஸ்டட் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு தூங்க போகிறேன் ஜஸ்ட் ஃபார் திஸ் ஜஸ்ட் ஃபார் தோனி நான் சென்னை ஃபேனும் இல்லை உண்மையாக சொன்னேன்னா ஒன்லி ஃபார் தோனி ஏதோ லாஸ்ட் சீசன்னு சொல்லுவாங்க ஃபைனலி வாங்கியாச்சு ஆனால் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணணும் சீரியஸாக ரொம்ப வசதி இவங்களுக்குலாம் டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காது கிடைக்குமானே தெரியல பாவம் நின்றுட்டு இருக்காங்க அவங்க பாவமாக இருக்குது எவ்வளோ நேரம் நின்றுட்டுருக்கோம் சீரியஸாக சொல்கிறாங்க ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கோம் மூவே ஆகல டிக்கெட்டு 1000 பேர் 2000 பேர் டிக்கெட் கொடுக்கணும் 2 கவுண்டர் வச்சுருக்காங்க எப்படி பார்த்தோம்
அண்ட் கியூ கூட மூணு கியூ வைக்கலாம் மூணு கியூ வைக்கலாம் ஒரே கியூல புஷ் பண்ணி புஷ் பண்ணி 550 பேர் நிக்க வேண்டிய இடத்துல 5000 பேர் நிக்கிறோம் அவ்வளோ டம்பிங்காக இருக்கு சுத்தவும் முடியல எக்ஸாஸ்டிங்காக இருக்கு நம்ம அப்படி ஹார்ஷாக சொல்ல முடியாது பட் பெட்டர் பண்ணலாம் கண்டிப்பாக நான் சொல்லிட்டேன் உண்மையாக ஒஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் ஏன்னா சென்னை மாதிரி ஒரு டாப் டீமுக்கு இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் தான் கண்டிப்பாக ப்ரோ சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ஏன்னா வந்து போன மேட்சே வந்து எதிர்பார்க்கல ஏன்னா அந்த மாதிரி நான் வந்தேன் வேறு லெவலில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது அதுவும் டோனி வந்து 2 6 வந்து ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு வந்தார் அடித்தார் போனார்னு மாதிரி ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன்னா ஒரு அதுவும் டஃப்பான டீம் தான் ஏன்னா வந்து அதில் அஸ்வின் ஜெய்ஸ்வால் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சஞ்சு சாம்சன் கேப்டன்சியில் நல்லா சூப்பராக இருக்குது அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு டஃப்பான டீம் தான் அது அதெல்லாம் ஜெயிக்கணும் ப்ரோ வேறு வழி இல்லை டென்ஷனாக நின்றுருந்தோம் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் கண்டிப்பாக நேற்று மேட்சே பார்த்துருப்போம் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி கண்டிப்பாக ஹோம் கிரவுண்டில் கண்டிப்பாக நடக்கும் நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க நம்ம டீமில் ஸோ அவங்க ஆர்ஆருக்கு வந்து பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் பட் நம்மளோட பவுலிங் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்காங்க பட் அதான் நமக்கு அந்த அளவுக்கு அவங்க ஈடு கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட ஹோம் கிரவுண்ட் ஆச்சுல நம்ம தமிழ் தான் ஸ்பின் கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஹோம் கிரவுண்ட் ஸோ அதனால கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு பார்க்குவோம் பட்லர் பயமாக இருக்கு பட்லர் பயமாக இல்லைனா ஓகே அவுட்டாகிட்டா முடிஞ்சிச்சு ஜெயிச்சலாம் ஆமாம் இருக்கும் பிகாஸ் அவங்கள்ட்ட நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க 2 சூப்பர் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க இன்ஃபேக்ட் முருகனேஷனோட சேர்த்து அதான் நம்மளுக்கும் பேட்டிங் கஷ்டமாக இருக்குன்றேன் அவங்கள்ட்ட நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களால பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியுங்க ரெண்டுமே டைட்டான் டீம் அஸ்வின் டீமோ இவங்க டீமோ டைட்டான் நம்மள பேட்டிங் இடம் ஸ்பின்னர் ஆகிறாங்க அவங்களும் அந்த மாதிரி ஆகிறாங்க இந்த டிக்கெட் அவங்களும் கை காலம் ஓட்டிட்டு போய் கம்மியாக மாட்டி இல்லை நான் வந்துட்டு முக்கியமாக ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டான் 5 வருஷம் விட்டு போட ஃபஸ்ட் டிக்கெட் வாங்கல உள்ள எம்எஸ் ஒன்றுக்கே வந்து லாஸ்ட் சீசன் ஃபஸ்ட் டைம் சம்பளத்தில் வாங்கி வந்துடுறேன் இந்த டீம் வந்து பார்த்தே ஆகணும் மேட்சை நான் முக்கியமாக எம்எஸ் ஒன்று வந்தே ஆகணும் வந்துருந்தேன் ஸோ அஃப்கோர்ஸ் ராஜஸ்தான் டீமில் ஜெய்ஸ்வால் பட்லர் அப்புறம் சஹல் போல்டு இவங்க தான் டஃப் ஃபஸ்ட் சிஎஸ்கே ஹோப்ஃபுல்லி ருத்ராஜ் அடிக்கணும் ஒரு 70-80 ஆர் மேபி 100 ரன்ஸ் அடித்தா நல்லது தலை ஒரு 6 தலை 2-3 6 அடித்தா சூப்பர் அவ்வளோதான் ஏன்னா எல்ஜி மேட்ச்சில் அடித்தார் அந்த மேட்ச் மிஸ் பண்ணியாச்சு டிவியில் பார்த்தோம் தோனிக்காக தான் எல்லாமே தேங்க்யூ